அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். AD-1 என்ற ஏவுகணையை வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த AD-1 என்பது ஏர் டிஃபென்ஸ் ஏவுகணை என்று நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ AD-1 அப்படிங்கிறது ஏர் டிஃபென்ஸ் ஏவுகணை அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஸோ இது குறித்த ஒரு பரிசோதனை வந்து தற்போது நடந்திருக்கிறது. நவம்பர் 2, 2022 DRDO என்ற இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவில் இந்த பரிசோதனையை மேற்கொண்டுள்ளது. இந்த ஏவுகணையுடைய சிறப்பம்சங்கள் என்ன, எந்த அளவுக்கு இது இந்தியாவிற்கு பயனுள்ளதாக இருக்கும், இதை வச்சு எப்படி நம்ம ஒரு 6 மார்க் க்வெஸ்சன் எழுதுறது என்பது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அறிமுகம். இலக்குகளை இடைமறித்து தாக்கும் AD-1 ஏவுகணைகளை முதன் முதலில் பரிசோதிக்கப்பட்டுள்ளது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இலக்குகளை இடைமறித்து தாக்கும் AD-1 ஏவுகணைகளை முதன் முதலாக பரிசோதித்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இது வந்து ஏர் டிஃபென்ஸ் 1 அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அப்போ இலக்குகளை இடைமறித்து தாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இடைமறித்து தாக்குதல்னா என்ன, அதாவது எதிரி நாட்டு ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் வரும்போது அந்த இலக்குகளை இடைமறித்து தாக்கும் AD-1 ஏவுகணை முதன் முதலாக பரிசோதித்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒடிசாவில் உள்ள APJ அப்துல் கலாம் தீவில் இதன் பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டு சொல்கிறோம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இதனை வடிவமைத்துள்ளது. DRDO என்று நம்ம குறிப்பிடுவோம். DRDO என்ற அமைப்பு இந்தியாவிற்கான டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிற்கான பாதுகாப்பு துறையில் புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதனை பரிசோதித்து இந்திய இராணுவத்திற்கு வழங்கும் பணியை இது வந்து செய்து வருகிறது என்று நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இப்போ நான் உங்க செக் பண்ணியிருக்கிறது வந்து AD-1 மிசைல் என்ற ஒரு மிசைலை வந்து செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோடைய சிறப்பம்சங்களை வந்து பார்க்கலாம். AD-1 மிசைல் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துடைய 100 கிலோமீட்டர் உயரத்திற்கு கீழே இடைமறித்து தாக்கும் ஏவுகணையாக இருக்கிறது. 100 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலேவும் தாக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுத்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ AD-1 என்பது பார்த்திங்கன்னா எண்டோ அட்மாஸ்பியரிக் அண்டு லோ எக்ஸோ அட்மாஸ்பியரிக் என்ற ரெண்டு ரேஞ்சை வந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். அப்போ எண்டோ அட்மாஸ்பியருக்கும் லோ எக்ஸோ அட்மாஸ்பியருக்கும் இடையே உள்ள விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளிமண்டலம் என்று நம்ம குறிப்பிடுவோம். வளிமண்டலத்துக்கு உள்ளே தாக்கக்கூடியது, அதே மாதிரி வளிமண்டலத்துக்கு வெளியே குறைந்த தாழ்வான வளிமண்டலத்துக்கு வெளியேவான பகுதிகளில் தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ அப்போ AD-1 வளிமண்டலத்தில் 100 கிலோமீட்டர் உயரத்தின் கீழ் இடைமறித்து தாக்கும் ஏவுகணையாக இருக்கிறது. மற்றொரு வகை பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே இடைமறித்து தாக்கும் ஏவுகணைகளை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் இதோடைய அடிப்படையான சிறப்பம்சங்களாக காணப்படுகிறது. அதாவது எண்டோ அட்மாஸ்பியரிக் ஆஸ் வெல் அஸ் எக்ஸோ லோ எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்களையும் கொண்டிருக்கிறது. வளிமண்டலத்துக்கு வெளியேவும் வளிமண்டலத்துக்கு உள்ளேவும் தாக்கும் திறனை கொண்டது. அதற்கான உயரமாக 100 கிலோமீட்டர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர் வரை தாண்டி சென்று தாக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தொலைதூரத்தில் உள்ள பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் தன்மை கொண்டது என்று நம்ம குறிப்பிடலாம். பேலிஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளிமண்டலத்துக்கு வெளியிலிருந்து வரும் ஏவுகணைகள் என்று ஒரு பொருள் இருக்கிறது. வளிமண்டலத்துக்கு வெளியிலிருந்து வந்து இந்தியா மீது தாக்குதலை நடத்தும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் 1 ரக ஏவுகணைகளை தான் இந்தியா வந்து பரிசோதித்துள்ளது என்று நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் விமானங்களை இடைமறித்தும் தாக்கும் தன்மையை கொண்டது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போது வளிமண்டலத்துக்கு உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. 5000 கிலோமீட்டர் ரேஞ்சை தாண்டி தாக்கும் தன்மை இருக்குது. பேலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் தன்மையும் காணப்படுகிறது. விமானங்களை இடைமறித்து தாக்கும் தன்மையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இது வந்து காணப்படுகிறது என்று சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமானது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நவீன கட்டுப்பாடு அமைப்பு மற்றும் வழிகாட்டு முறைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாக இது இருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நவீன கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் வழிகாட்டு முறைகள் என்று நம்ம சொல்கிறோம். கைடன்ஸ் சிஸ்டம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். கைடன்ஸ் சிஸ்டம் என்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2 அடுக்கு திட மோட்டார் அமைப்பை கொண்டது, சாலிட் மோட்டார் என்று சொல்கிறோம்.
ஸோ இரண்டடுக்கு சாலிட் மோட்டார் அமைப்பை வந்து கொண்டதாக இது வந்து காணப்படுகிறது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ விமானங்களை இடைமறித்து தாக்கும் விலைனா உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நவீன கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் வழிகாட்டு முறைகளை கொண்டது, இரண்டடுக்கு திட மோட்டார் அமைப்பை கொண்டது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த AD1 இருக்கக்கூடிய இலக்குகள் பார்த்திங்கன்னா பேஸ்டு பிஎம்டி AD1 இதோடைய இலக்கு வந்து 5000 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபேஸ் 2 அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம்ல, இப்போ ஃபேஸ் 1 வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அதை எப்போ டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல் கட்ட ஆய்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இதோட ஃபேஸ் 1 வந்து 2010 வந்து செஞ்சுருக்காங்க. 2010 எண்டில், எண்ட் ஆஃப் த 2010s அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த காலகட்டங்களில் செஞ்சாங்க என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். இந்த பேஸ் 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஎம்டி அப்படின்னா பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்று சொல்லலாம், பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் என்று நம்ம சொல்கிறோம். இதோடைய பேர் பிஎம்டி AD1 தான், பிஎம்டி AD1 என்று சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டு ஏவுகணைகளை நமது நம்ம ரேடாரில் கண்டறிந்தவுடன் AD1 தன்னுடைய தாக்குதலை துவங்கும் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். எதிரி நாட்டு ஏவுகணைகள் நமது ரேடாருடைய கண்டுபிடிப்புக்கு ரேஞ்சுக்குள்ளார வந்துருச்சுன்னா தன்னுடைய தாக்குதல்களை இது வந்து தொடங்கி விடுகிறது என்று நம்ம சொல்லலாம். பல அடுக்கு பாதுகாப்பை வழங்கும் திறன் பெற்றிருக்கிறது என்று நம்ம குறிப்பிடலாம். மல்டி லேயர் டிஃபென்ஸ் என்று நம்ம சொல்லலாம், பல அடுக்கு பாதுகாப்புகளை வழங்கக்கூடிய திறன் கொண்டிருக்கிறது. இதோடைய துல்லிய தன்மைன்னு பார்த்தீங்கன்னா 99.8% என்று நம்ம சொல்லலாம். இது டார்கெட் வச்சுச்சுன்னா 99.8% வந்து அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுதான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் என்று நம்ம பார்க்குறோம். இதில் இந்த பேலிஸ்டிக் மிசைலோடைய அப்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று சொல்லலாம். இது வந்து எந்த தீவில் வந்து பரிசோதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தீவுகளில் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதோடைய முடிவுரையாக AD1 ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் முக்கிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது என்பது பார்க்க முடிகிறது. அப்போ முக்கிய சாதனை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட்ஸ் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போது இது ஒரு லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டார் மிசைல் என்று நம்ம சொல்கிறோம். லாங் ரேஞ்ச் மிக நீண்ட தொலைவு பயணிக்கக்கூடிய இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணையாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அதே மாதிரி எண்டோ எக்ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மாஸ்பியரிக் டெக்னாலஜிஸை கொண்டது, அது லோ எக்ஸோ என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். வளிமண்டலத்துக்கு உள்ளேவும் வெளியேவும் தாக்கக்கூடியது என்று சொல்லலாம். இண்டிஜினஸ்லி அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம் அண்டு நேவிகேஷன் என்று நம்ம சொல்கிறோம். அட்வான்ஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் சிஸ்டத்தையும் வச்சிருக்கிறது, கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் வழிகாட்டு அமைப்பை வந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம குறிப்பிடலாம். அப்புறம் ப்ரிசைஸ்லி கைடு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, கைடு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பை வந்து கொண்டிருக்கிறது என்றும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இதோடைய கேப்பபிலிட்டி பார்த்திங்கன்னா 99.8% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பிஎம்டியோடைய டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே இருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் எப்போ எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் இது பேலிஸ்டிக் மிசைல் டெவலப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு வந்து மிகச்சில நாடுகளே வந்து வச்சுருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம பிஎம்டியை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன், இந்த கிரைஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கிரைஸ் மிசைல், இன்னொன்று பார்த்திங்கன்னா பேலிஸ்டிக் மிசைல். பேலிஸ்டிக் மிசைல் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிரைஸ் மிசைல் வந்து ப்ரீசெட்டாக ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருவாங்க, அந்த டார்கெட்டை மட்டும் போய் இது பண்ணும். ஜிபிஎஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜிபிஎஸ்ல கனெக்ட் பண்ணி அது எந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து தாக்கணுமோ அந்த மாதிரி வந்து இடங்களில் பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது ஆனால் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது டைரக்ட்லி அப்பர் லேயர் ஆஃப் எர்த்துக்கு பயணிக்கக்கூடியது, அப்பர் லேயர் ஆஃப் எர்த் என்று குறிப்பிடுவாங்க. அட்மாஸ்பியருடைய மேல் பகுதிக்கு மேல் பகுதியில் வந்து பயணிக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மாஸ்பியருடைய அடுத்த பகுதி வளிமண்டலத்துக்கு மேலே பயணிக்கக்கூடிய மிசைல் வந்து பேலிஸ்டிக் மிசைல் என்று நம்ம குறிப்பிடுவோம். இது ராக்கெட் ப்ரொஃபைல்டு என்ஜின் வந்து வச்சுருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் வெப்பனை வந்து
ஹேண்டில் பண்ணக்கூடியது பேலிஸ்டிக் மிசைல். அதை தான் தடுத்து நிறுத்துறதுக்காக AD1 நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஏர்க்ராஃப்ட்டு பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஏர்க்ராஃப்ட்டு ஷிப்பு சப்மரைன் லேண்டு என்ற அனைத்து இடங்கள்லையும் இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போது ஏர்க்ராஃப்ட்டு ஷிப்பு சப்மரைன் லேண்ட் என்று சொல்லக்கூடிய வழி விமானங்கள் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் நிலம் போன்ற பல்வேறு பயனுள்ளது பேலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லுவாங்க. அந்த பேலிஸ்டிக் மிசைலை அழித்து இடைமறிப்பதற்கு தான் AD1 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க என்று நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருந்த AD1 என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பற்றின அடிப்படையான அம்சங்கள் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்த பல்வேறு தகவல்கள்லாம் நம்ம பதிவிட்டு வருகிறோம். இதர தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற வீடியோக்களையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட PDF உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்கள் PDF பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.